கற்பிக்கிற ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், படிக்கிற மாணவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். அறிவை கற்பிக்கிற ஆசிரியர்களும் அறிவை கற்கிற மாணவர்களும் தெருவில், உயிர்காக்கும் மருத்துவம் செய்கிற மருத்துவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி தெருவில், அதற்கு உதவி செய்கிற செவிலிய சேவை பெண்கள் தெருவில் போராட்ட களத்தில், உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் குடிமக்கள் தெருவில் நின்று போராடுகிறார்கள், மீனவ குடிகள் தெருவில் நின்று போராடுகிறார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் தெருவில் நின்று போராடுகிறார்கள், வங்கி பணியாளர்கள் தெருவில் நின்று போராடுகிறார்கள். ஆனாலும் இந்த அரசு சொல்கிறது நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்கிறது. தினந்தோறும் போராட்டம், திரும்பிய திசையெங்கும் போராட்டம், நாடே போராட்ட களமாக மாறி நிற்கிறது. ஆனால் இங்கே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, நாடு அமைதியாக இருக்கிறது, நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று ஆட்சியாளர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். இதே பிரச்சனைக்கு இதற்கு முன்பு இதே இடத்தில் நின்று போராடினீர்கள், அப்போதும் நான் வந்து பேசிவிட்டு சென்றேன். உடனே அமைச்சர் வந்து சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்று போராட்டக்காரர்களை சந்தித்து பேசி வாக்குறுதி கொடுத்து ஒப்புதல் கையெழுத்திட்டு உறுதி தந்து அதற்கு பிறகுதான் போராட்டம் கலைந்தது. இந்த பிரச்சனை முடிந்தது என்று நினைத்தால் அங்கிருந்தான் மறுபடியும் தொடங்குது. அது ஒரு பொறுப்பற்ற ஒரு அமைச்சர், அது சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம், அதையெல்லாம நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா இது எந்த மாதிரி என ஒரு அணுகுமுறை, இது எப்படி எடுத்துக்கிறது என்பதே நமக்கு புரியலை. இது சம வேலை சம ஊதியம், இதுதான் நம்ம கோரிக்கை. ஒரே நேர அளவில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம், ஒரே அளவில் தான் பணி செய்கிறோம், ஒரே நேர அளவு ஒரே பணி அளவு, எனவே ஒரே ஊதிய அளவை கொடுங்கள் என்று கேட்பது வந்து மிக நியாயமான, மிக மிக நியாயமான ஒரு கோரிக்கை. சட்டசபையில் அதுக்கு சாணி தட்டினா கூட கூட நாள் எரிராட்டி திட்டிருக்கலாம். அந்த மேசையை தட்டுறவங்களுக்கு எதுக்கு சம்பள உயர்வு? ஒரு கருத்தை பேசுகிறதில்ல, ஒரு தொகுதி பிரச்சனை பேசுகிறதில்ல, ஒன்றும் பேசுகிறதில்ல. யார் பேசினாலும் அந்த மேசையை தட்டுறவர்களுக்கு சம்பள உயர்வு 50,000 கூட. தேசத்தின் எதிர்காலத்தை உருவாக்குகிற ஆசிரிய பெருமக்களுக்கு சம ஊதியம் கொடுங்கள் என்றால் இவர்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது, அவ்வளவு பிரச்சனையாக இருக்குது. இதுவரைக்கும் 150-க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்து நினைவிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பிற்குரியவர்களே, பேரன்பு உண்டு நான் பெரிதும் மதிக்கிற ஆசிரிய பெருமக்களே, இதே போல ஒரு நாள் இந்த அதிகாரங்கள் மயங்கி விழும், நாம் இதை போலவே இந்த அவசர ஊர்தியில் ஏற்றி கொண்டு போய் அதை அடக்கம் செய்ய வேண்டிய காலம் விரைவில் வரும். நாம் எப்படிப்பட்ட சூழலில் எப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கற்றறிந்து கற்பிக்கிற ஆசிரிய பெருமக்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் கடமைப்பட்டவன் என்கிற முறையில் இதை சொல்ல விரும்புகிறேன்.